தொடர்ச்சியான மூன்றாவது கேள்வி வந்திருக்கின்றது அன்பரிடமிருந்து. மனம்தான் நானாகவும் என் உயிர் உடல் பிரபஞ்சமாகவும் தோன்றுகின்றது என்றால் அதனுடைய தோற்றம் இருப்பு மறைவு இவைகள் எல்லாம் உண்மையானவைகள் தானா? மனதின் சத்தியம்தான் என்ன? கொஞ்சம் விளக்குங்கள் ஐயா. அற்புதம். சகஜமாக என்ன தொடர்ச்சி வந்து ஒரு உத்தமமான தேடுதல் கொண்டவருக்கு ஏற்படுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே பாணியில் வந்து அந்த கேள்விகளை கேட்கின்றீர்கள். அற்புதம். கிளியரா வந்து நீங்க பிரிச்சுட்டீங்க. என்ன பிரிச்சுட்டீங்க? தனி மனிதனாக உங்களை வாழ வைப்பது, உங்கள் உடல் உயிராக இருப்பது கூட மனம்தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. எழுந்து கொண்டவர் யாருன்னு உங்களை கேட்டா என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ நான் மனந்தாயா அப்படின்னா அந்த மனத்துல நீங்க என்ன சொல்றீங்க? மனம்தான் நானாகவும். நீங்க யாருன்னு கேட்டா நான் மனம் சொல்றீங்கல்ல. ஸோ அதையே அப்படியே கேள்வியா கேட்டிருக்கீங்க. நான் தான், நான் என்னும் தன்மை, அது பேச்சா இருக்கட்டும், நினப்பா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும், ஞாபகங்களா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், உள்ள அந்த ஊடகங்களா இருக்கிற அத்தனையுமே வந்து மனம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உள்ள இருக்கிறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே அதற்காகவே, அதாவது என்ன, அந்த உணர்ச்சிகள், அந்த எண்ணங்கள், அந்த ஞாபக பதிவுகள், அந்த தேக லோக சாஸ்திர வாசனைகள்னு எல்லாம் வந்து சாஃப்ட்வேர். மொபைல்ல உள்ள இருக்கிறதெல்லாம் சாஃப்ட்வேர். முக்கியமா தேவை அதுக்கு கரண்ட். இங்க வந்து கரண்ட்டு போல மனமே இருக்கு. மனத்துக்குள்ளேயே வந்து இவைகள்லாம் இருக்கு. இது வரும் பொழுது நீங்க வந்து அந்த நபர் போல உங்களை நினைக்க வைக்கின்றது. அந்த உடல் கொண்ட, அந்த உயிர் கொண்ட நபர் போல அந்த மனம் சுவிட்ச் ஆன் ஆகிறது. தனக்குத்தானே சுவிட்ச் ஆன் ஆகிறது. அது சுவிட்ச் ஆன் ஆகும் இடம் உங்கள் உயிர் கொண்ட உடலாக இருக்கின்றது. கரெக்டா? அப்படி சொல்லாமா? கரெக்டா? உங்கள் உயிர் கொண்ட உடலாக இருக்கிறது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு கணம், ஒரு கணம் முன்னாடி வந்து ஆளே இல்லை. திடீர்னு ஒரு எண்ணம் மூலமாக விழிச்சுக்கிறீங்க. ஐயோ சீக்கிரம் வர என்ன, 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர என்ன அப்படின்னு, என்ன டைம் ஆச்சோ, ஏது ஆச்சோன்னு தெரியாத மாதிரி எங்கிருந்தோ வானத்திலேருந்து திடீர்னு குதிச்சா மாதிரி, திடீர்னு உயிர் பிறந்தா மாதிரி பயந்துகிட்டு எழுந்துக்கிறீங்க. ஏன்னா அங்க வந்து அந்த நான் பாவம் வந்து அந்த உணர்ச்சியா வந்து யார்கிட்டயோ சொல்லியிருக்கு, நான் ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அதனால டமால் எழுந்துக்கும் போதே பயம், பதப்பதப்பும். ஐயோ 6 மணிக்கு வர என்ன, பார்த்தா கரெக்டா வந்து 5:40. நல்ல வேலை பைக்கில் நீங்க 10 நிமிஷத்தை போயிடும். அந்த மாதிரியான கிட்டக்க தான் இருக்கீங்க ஸ்டேஷன் கிட்ட. ஸோ அதெல்லாம் அப்புறம் ஆறுதல் எதுக்கு? அந்த எழுந்துண்ட மனத்துக்கு அது அதனுடைய தகுதிகள் எல்லாம் அங்கங்கங்கங்க அதே மனமே எழுந்து எழுந்துக்கும் போதே அந்த அந்த திடீரென்று உணர்ச்சி. அதுக்கு முன்னாடி அவர் இறந்தவர் போல் கிடந்தார். அங்கு இருந்த தன்மை என்ன? சுரூபம், சுயரூபம். அதுல பதப்பதப்பு கிடையாது, மனம் கிடையாது. மனம் வந்தாதான் இந்த ஆளும் இவருடைய வித்தியாசங்கள் அனைத்து குணத்துல, உணர்ச்சிகள்ல, தேவைகள்ல, நாட்டங்கள்ல, இனத்துல, குலத்துல, மொழியில, சுட்டறிவு, கல்வியில, படிப்புல, கலைகள்ல, பிரபலத்தன்மையில், அந்தஸ்துகளில், அருமை பெருமை எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாமே மனம். ஸோ அது நுழைஞ்சா தான் வந்து இவரே வரார். ஸோ அதுன்னு நல்லா கிளியர் கட்டாக சூக்குவமாக ஒரு சாஃப்ட்வேரு உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம பிரித்து வச்சு மேய்ஞ்சு வாழ வைக்குது. நம்மளை மேயுது, படுத்துது. மனம்தான் நானாகவும் என் உயிர் உடல் பிரபஞ்சமாகவும் தோன்றுகின்றது என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இந்த நேத்திக்கு அந்த நண்பர்கிட்ட, ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிற நண்பர்கிட்ட பேசி நான் காத்தால டான் இருக்கேன் ஸ்டேஷன்ல 6 மணிக்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உங்களுடைய நானாகவும், மனம்ன்றது
மொத்த மன்னம், அது மன்னம் அங்க கடந்தது. ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல உங்க மொபைல் இருந்தது, அங்க அங்க இருக்கிற ஒரு பிளக்கை பழகு இதுல போய் அடாப்டர்ல பிளக்கில் போய் வச்சிங்க, அடாப்டர்ல போய் வச்சிங்க உங்க பிளக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு, டக்குன்னு ஆன் ஆன உடனே எல்லாம் வருது. அதே போல பிரபஞ்ச மன்னத்துல ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கு, அதுலேருந்து டக்குன்னு ஆன் செய்வது எது? நினைவு. ஆன் ஆகிற பாயிண்ட் இது, சுவிட்ச் ஆன் உங்ககிட்ட ஆன் ஆகுறதும் ஆஃப் ஆகுறதும் எல்லாமே நினப்பு மறப்பு, உணர்ச்சி தோன்றுதல் உணர்ச்சி மறைதல், ஞாபகம் தோன்றுதல் ஞாபகம் மறைதல், உங்கள் பெயராக நான் பாவமாக நீங்கள் இருத்தல் இல்லாட்டி அதுவும் மறைதல், இதை தவிர வேற என்ன இருக்கு? ஸோ இது மொத்தமும் சேர்ந்தா மனம். இந்த மனம் வந்து தனியாவா இருக்கு, உங்க உடல்ல எழுந்துக்கும் போது உங்களுடைய நானாக உங்களுடைய பதபதப்பாக நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு கரெக்டா எழுந்தீங்களா இல்லையா என்ற பயமாக அது எழுந்த வச்சுக்கிதே தவிர, அதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து கொள்வதற்கு முன்னாடி அதனுடைய ரூபம் என்ன? யதார்த்தமான அமைதி, யதார்த்தமான ஆழ்ந்த சுகம், தூக்கத்துல ஆழ்ந்த சுகம், வெறும் இருப்பு, அமைதி. அங்க இவர் இல்லை, எழுந்திண்ட மனமாக ஒரு நினைவாக ஒரு உடல் உணர்ச்சியாக ஒரு மனத்தினுடைய எண்ணத்தினுடைய நினைவாக ஞாபகங்களுடைய நினைவாக பிரபஞ்சத்தினுடைய ஏதோ ஒரு ஏதோ ஒரு எதை பத்தியோ அந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போகணுன்றது போல எதுவும் அங்கு இல்லை. அங்கு என்னவாக இருந்தீர்கள்? ஆனந்தமோ ஆனந்தம், தூக்கம்னு அதுக்கு பேரு, அவ்வளவுதானே தவிர உண்மை அதை போன்றுதான் இருக்கின்றது. அதைத்தான் வந்து தமிழ்நாட்டில், முக்கியமா தமிழ்நாட்டில், இந்தியா பூராவுமே இந்தியான்ற இந்த மண்ணில் பிறந்த அத்தனை மனிதர்களும், பாரத தேசம் என்ற இந்த தேசத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும், முக்கியமாக தமிழ்நாட்டில் பிறந்த அனைவர்களும், அவர்களுக்கு எப்படி இருக்கு இந்த இந்த இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து தனியாக ஒரு மதமாக இங்கு வாழவில்லை, எழுந்த பிறகு அந்த நினைவுக்கு வந்து ஒரு பேரே கொடுக்கறதில்ல. இந்த நினைவு மறப்பு உணர்ச்சி எழுச்சி உணர்ச்சி மறைவு நான்பாவை எழுச்சி எதுவும் எல்லா சாஃப்ட்வேரும் தெரியுது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. அதனால தான் என்ன பண்ணாங்க அழகா, உள்ளேயே கடைன்ற ஒரு கட்டளை சொல்ல கொடுத்து, இதெல்லாம் உள்ளுப்பா, உள்ளு சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேரை நீ கடந்து பார்த்துட்டேன்னா ஒரே க்ஷணம், இது ஆன்மீகம் நாத்திகம் எதுவுமே பேரே போடாது, அதெல்லாம் போட்டு என்னென்னவோ ஆயிப்போச்சு, அதில் தான் நீ சிக்கிக்கிட்ட. ஆக்சுவலாக இந்த ஊடகங்களே பொய் ஊடகங்கள்ன்றதுனால தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதை கடந்துரு கடந்துருன்னா கடந்து பாரு, உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்னவா இருக்குது, ஒரு அமைதி இருக்குது, தூக்கம் போன்ற இருப்பு இருக்குது, ஸ்டில்னஸ் இருக்குது, சைலன்ஸ் இருக்குது. சைலன்ஸ் வந்து ஆனந்தமயமா இருக்கு, உடம்புக்கும் சரி மனம் இல்லாத தன்மையே ஆனந்தமா இருக்கு. ஸோ நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான், நீங்க என்ன கேட்குறீங்க, மனம்தான் நானாகவும் என் உயிர் உடல் பிரபஞ்சமாகவும் தோன்றுகின்றது என்றால், அந்த மனத்தினுடைய தோற்றம் இருப்பு மறைவு இவைகள் எல்லாம் உண்மையானவைகள் தானா, மனத்தின் சத்தியம்தான் என்ன, கொஞ்சம் விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டு. மனத்தினுடைய தோற்றம் இருப்பு மறைவு இவைகள் எல்லாம் உண்மையானவைகள் தானா? நீங்க இந்த இப்ப இந்த கேள்வியை கேட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, விசாரிக்க ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்கே தெரிய வந்திருக்கும், வந்து வந்து போகுது, அதனால தானே அதுக்கு தோற்றம்னு சொல்றோம். தூங்கும் பொழுது ஒரு க்ஷணம் முன்னாடி ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது ஃப்ரெண்டோ அவனுக்கோசரம் அவனுக்காக அவனிடம் கமிட் பண்ணிக்கிட்டு சொன்ன வார்த்தையான 6 மணிக்கு நான் வந்துடுறேன்பா நீ கவலையே படாத அப்படின்னு சொன்ன வார்த்தையோ தூங்கும்போது இருந்ததா? ஸோ அதனுடைய தோற்றம் எப்பொழுது வந்தது? மனம் வரும்பொழுது வந்துவிட்டது, அங்கு இல்லை.
ஸோ அங்கு அங்கு இல்லைனாலே வந்திருப்பவர் வந்து நீங்கள் கிடையாது. அது வந்து என்ன? சுரூபம். இது வந்து என்ன? தோற்றம் வந்து பொய். தோற்றம் ஏன் வந்தது? நீங்கள் இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது தான் தன்னை அறிதல். தானன்றது தான் சுரூபம், ஆண்டவர்க்கம். அது என்ன இது என்ன, அது என்ன இது என்ன அப்படின்னு விழிப்பு நில பூரா நாட்டம் கொண்டு தவிப்பு கொண்டு உள்ளுக்குள்ள விசாரிக்கணும். இது பேர் என்ன? தன்னை பற்றிய கல்வி. தான் என்பது மெய்ப்பொருள். தூக்கம் வந்து போற ஒரு விஷயமா? நீங்க இல்லாம போய் வெறும் மினிமம் அளவுக்கு உடம்பு மாத்திரம், அதாவது எண்ணங்கள் இல்லாமல், உணர்ச்சிகள் இல்லாமல், உலகம் உலக விஷயங்கள் எதுவுமே இல்லாமல், உங்களுடைய உடலுக்கு உண்டான உயிர்ப்பு, ரத்த ஓட்டம், சுவாசம் இதெல்லாம் வச்சு உங்க உடலை மாத்திரம் ஒரு ஜஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடம் வந்து தூக்கம். ஆனா உண்மையா அங்க என்ன நடக்குது? சுகமயமா இருக்கீங்க. ஸோ அது உங்களுடைய உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு நிலை அல்ல. இவைகள் எல்லாம் வருகின்றன, போகின்றன. இந்த உடம்புக்குள் பிரேதம் போல், சடலம் போல், இறந்த உடல் போல் கிடந்த, தூக்கத்தில் கிடந்த அந்த உடலுக்குள் மனம் வந்து புகுகின்றது. ஸோ அதனால மனம் வந்து அதை தோற்றம் கொள்ள வைக்கின்றது. அந்த உடல் உணர்ச்சிகள் எல்லாம் எழுப்புது, தட்டி எழுப்பி, கிளம்பு கிளம்பு, நேற்றுக்கு பேசினியே அப்படின்னு உங்களை நானாக மாற்றி, பேசியவனாக மாற்றி, ஞாபகத்தை கொண்டு வந்து துரத்தி அடிக்கிறது. அதனால தோற்றம், உணர்ச்சி தோற்றம், உடல் உணர்ச்சி தோற்றம், சொன்ன வார்த்தையினுடைய ஞாபகம் தோற்றம், எண்ண தோற்றம். அதனால் நீங்கள் வந்து உடனே விரைந்து ஸ்டேஷனுக்கு செல்பவராக தோற்றம், செயல்கள் தோற்றம், எல்லாம் தோற்றங்கள், எல்லாம் நுணுக்கமாக சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வருது. தோற்றம் அந்த காரியத்தை நீங்கள் போய் இருப்பு, அதுதான் செய்தல். அந்த எண்ணமாகவே இருத்தல், அந்த உணர்ச்சியாகவே இருத்தல், அந்த பதப்பதைப்பாகவே இருத்தல், அப்புறம் அவைகளும் மறைந்து அடுத்த வேலை, அடுத்த வேலை, அடுத்த வேலை. இவைகள் எல்லாம் உண்மையானவைகள் தானா? விசாரிக்கிறீங்க நீங்கள் இப்போ. சிம்பிளி யுவர் என்கொயரிங் அபவுட் யுவர் ஓன் மைண்ட் அண்ட் ஹவு இட் இஸ் மைண்ட், அது எப்படி இருக்கு. அந்த மனம் வந்து உணர்ச்சி மயமா, ஞாபக மயமா, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போதே தோற்றம் இருப்பு மறைவு, தோற்றம் இருப்பு மறைவா வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி அதுக்கு உண்மை இருப்பு இருக்கா? இல்லை. நீங்கள் அந்த காரியம் மாத்திரம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த நினைப்பை நினைக்க வேண்டியவராக இருக்கு, உணர்ச்சியை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு, பதப்பதைப்பை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஓடி போயிட்டு அதை பண்ணி உரிமை கொண்டாடி ஃப்ரெண்டோட நல்லா பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு அழிச்சிக்கிட்டு வரீங்க, அவ்வளோதான். இது இவைகளெல்லாம் செயல் புரிதல்கள். இந்த செயல் புரிதல்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஏன் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது, சுவிச் ஆஃப் ஆகுது? சாஃப்ட்வேர்னால என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணால் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் வந்த பிறகுதான் அது உருவம் பெறுகிறது. அதுவே நினைவு மூலமாக நடக்கிறது. நினைவு வந்து உணர்ச்சி மூலமாக நடக்கிறது. உணர்ச்சி நினைவு காரியமாற்றுதல், உணர்ச்சி நினைவு காரியமாற்றுதல், அந்த காரியத்தை செய்தவனாக மாறுதல். எக்ஸ்பீரியன்சர், ஃபீலிங்கு திங்கிங்கு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்சர் ஃபீலிங்கு திங்கிங்கு எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்பீரியன்சர். திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்சர் வந்து இந்த மூணுமா தானே இருக்காரு, ஃபீலிங்கு திங்கிங்கு எக்ஸ்பீரியன்சிங். இதுவே யாரு? அதை போய் நானுன்னு சொல்றீங்க. ஸோ ஐன்றது எல்லாம் சாஃப்ட்வேர்ல தொடர்ந்து 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 எங்கேருந்தோ எடுத்துக்கிட்டு வருது. அது மறைஞ்சிருக்கும் போது தெரியல, காரியமா ஞாபகமா வரும் பொழுது நினைவா மாறி, ஐயோ அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன், அப்படி நான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நானோட சேர்த்து அந்த உணர்ச்சி எண்ணம் அங்க போய் ஈடுபடுதல். இப்படி வந்து ஒரு சுழற்சி வந்து பிரபஞ்ச மனத்தோட தொடர்பு கொண்டது. அந்த பிரபஞ்ச மனமும் போய் உங்ககிட்ட தான் விசாரிக்க முடியுமே தவிர பிரபஞ்சத்துல போய் விசாரிக்க முடியாது. பிரபஞ்சம்ன்றது என்ன? காட்சி பொருள். அது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? ஒரு சூரியன் ரெஸ்பாண்ட் பண்ணுமா? நீங்க உங்க நண்பர்ன்றவரை மிக மிக சத்தியமாக உங்களை போலவே நான்பாவம் கொண்டவராகவும், எண்ணம் கொண்டவராகவும், உணர்ச்சி கொண்டவராகவும்,
உங்கள் மேல் பாசம் கொண்டவராகவும் என்னென்னவோலாம் உங்கள் சாஃப்ட்வேரில் எக்ஸ்பீரியன்சர்ஸாக பதிச்சது தானே நீங்கள் வந்து அங்கே ஓடுறீங்க. அவரையும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல. ஸோ அவர் உங்கள் மேல் நட்பு கொண்டவராக, உரிமை கொண்டவராக, அதற்கு இங்கே எழுந்த உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸாக வச்சுக்கிட்டு இருக்குது தானே, வந்து வந்து போகிறது தானே நம்மளுடைய விழிப்பு நிலையினுடைய ஒரு தருணம். அப்படின்னா விழிப்பு நிலையே வந்து செல்பவர்கள் தானே அர்த்தம். கரெக்டாக தான் கேள்வி கேட்டிருக்கேன், இவைகள் எப்படி உண்மையானவைகளாக இருக்க முடியும்? இது வந்து உண்மையானவைகள் அல்ல, ஏன்னா தோன்றுகின்றன, இருக்கின்றன, மறுகின்ற அடுத்த உணர்ச்சி, அடுத்த எண்ணம், அடுத்த அனுபவம், அனுபவித்தல், அடுத்த அனுபவித்தவன் அவன் பதியறான். இங்கேயும் போறதில்லை. என்ன, இங்கே இருப்பதே பெரிய ஒரு மனம். அந்த மனத்துக்குள்ள நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எடுத்துக்கிட்டே இருக்கோம். அங்கேருந்து வருது, அங்கேயே போகுது. தூக்கத்தில் அங்கே போயிடுது, பிரபஞ்ச மனம் போல அங்கே போய் ஒட்டிக்குது. திருப்பி இங்கே தனி மனம் போல இங்கே வருது. ஸோ பொது மனமும் நம்மளை விசாரிக்கும் பொழுது நம்மக்கிட்டேயும் நான் பாவம் இல்லை, எண்ணத்துக்கு தனியாக உண்மை இல்லை, ஏன்னா தூக்கத்தில் இவைகளே இல்லை, தூக்கத்தில் பிரபஞ்சமும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத விசாரிக்கும் போதே பிரபஞ்சத்தில் நடக்கிற நடப்புக்குள்ள இதை ஒட்டி வெட்டி தான் நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், என்னுடைய உணர்ச்சி தான், என்னுடைய நண்பனுக்கு நான் சொன்னது தான் நண்பனாக உலகமாக வெளியில் இருக்கின்றது. ஸோ ரெண்டும் வேற வேற இல்லைன்ற ஒரு பெரிய ஞானமும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிரான்சண்டன்ஸும் நடக்குது. இதில் கிடைப்பது என்ன, அந்த உணர்ச்சி மயமான மனத்தை நீங்கள் தெளிந்தால் கடந்து விடுகிறீர்கள். இதை தான் வந்து அவங்க அழகாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க, உள்ள கடந்துக்கிட்டே இருக்கு, எவ்வளோதான், இவ்வளவே தான். ஸோ மனத்துக்கு தனி சத்தியம் இல்லை. மனத்தின் சத்தியம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க, மனத்துக்கு சத்தியம் இல்லை. திருப்பி முதல்லேருந்து ஒரு தடவை கேள்விப்படுகிறேன், மனம்தான் நானாகவும் என் உயிர் உடல் பிரபஞ்சமாகவும் தோன்றுகின்றது என்றால் அதனுடைய தோற்றம், இருப்பு, மறைவு இவைகள் எல்லாம் உண்மையானவைகள் தானா? உண்மையானவைகள் அல்ல அப்படின்னு நன்றாக நானும் தெளிவுபடுத்தினேன், நீங்களும் நல்லா அந்த அளவுக்கு கேள்வியை போட்டீங்க. ஸோ நீங்களும் விசாரிச்சுக்கிட்டு வரீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் மனமும் பொய், என் மனமும் பொய், எங்கே உங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் தவிர அங்கே மனம்னு ஒன்றும் இல்லை, ஆளும் இல்லை, இப்படின்றதெல்லாம் தெரியுது. மனதின் சத்தியம்தான் என்ன, மனம் என்பது ஒரு கானல், நீர், மிராஜ், ஒன்றுமே இல்லை, தண்ணியே கிடையாது. நீங்கள் விசாரிக்காட்டி அது உண்மை, நீங்களாவே மாற்றி உங்களை சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உள்ள விசாரிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய முடிஞ்ச உபதேசமாக சொன்ன வார்த்தை, உள்ள கடந்துக்கிட்டே இருங்க. உள்ளுன்றது என்ன, அடிப்படையில் பதிவுகள்லேருந்து வர உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள், அந்த இரட்டை உணர்ச்சிகளே எண்ணங்களாக உங்களை மாற்றி உங்களை செயல்பட வைத்தல். ஸோ செயல்கள், செயல்களை அனுபவித்தவர்களாக, செய்தவர்களாக எக்ஸ்பீரியன்சர் அவங்க. இந்த ரொட்டேஷன் வந்து ஓயாமல் சூக்குமத்தில் ஓயாமல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளே, அதாவது அறியாமை, என்ன அறியாமை, இவைகளுக்கு உண்மை இல்லைன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உள்கடை. இந்த உள்கடை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரெக்கார்டிங் நின்று போய்டுறது, அந்த வெட்டவெளி போல் இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கிற சுரூபம். இங்கே வந்து அலைச்சலும் கிடையாது, இதுவும் கிடையாது, அமைதியோ அமைதி, ஆனந்தமோ ஆனந்தம், இதுதான் உள்கடை. இதுதான் ஆக்சுவலாக தன்னை அறிதலும், ஆன்ம ஞானம் என்கின்ற தன்னை அறிதலும். இது இல்லைன்னா பிரபஞ்சமே பிரச்சனை, ஏன்னா அந்த தனி ஒருவன் பொய்யன், இல்லாதவனால் இல்லாதவைகள் உண்மையாக்கப்படும் போது பயங்கரமான பிரச்சனைகள். அதை தான் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே வருது. நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும். இதை அடுத்த கேள்வியில் சந்திப்போம்.